வங்கக்கடலில் முடிவுக்கு வருகிறது மீன்பிடி தடை காலம். தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மீனவர்கள் ஆயத்தம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இன்று வைகாசி விசாக திருவிழா கோலாகலம். கடலில் புனித நீராடி பொதுமக்கள் தரிசனம். சென்னை காசிமேட்டில் நெத்திலி உள்ளிட்ட மீன்களின் வரத்து அதிகரிப்பு. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்று காலையிலேயே சந்தையில் குவிந்த பொதுமக்கள். கீழடியில் நடைபெற்று வரும் எட்டாம் கட்ட அகழாய்வு. பண்டைக்கால தமிழர்களின் பச்சை நிற பாசிமணிகள் கண்டெடுப்பு. பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் உயிரியல் கேள்வித்தாளில் குளறுபடி. 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறுவதில் மாணவர்களுக்கு சிக்கல். கோலாகலமாக தொடங்கியது ஏர்வாடி சந்தனக்கூடு திருவிழா. 2 ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர்கள் பங்கேற்க அனுமதி. தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா பரவல் குறித்து அரசு முக்கிய ஆலோசனை. கொரோனா விதிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்க அறிவுறுத்தல். வட மாநிலங்களை வாட்டி விதைக்கும் வெப்ப அலை. பல மைல் தூரம் சென்று குடிநீர் எடுக்கும் அவலம். வெப்ப அலையால் தகிக்கும் ஐரோப்பிய நாடுகள். ஸ்பெயின் நாட்டில் 20 ஆண்டுகளில் இல்லாத அளவு சுட்டெரிக்கும் கோடை. கொரிய இசைக்குழு பிடிஎஸ்இன் புதிய இசை ஆல்பம் வெளியீடு. நியூயார்க் நகரில் அதிகாலை முதலே வரிசையில் நின்று வாங்கிச் சென்ற ரசிகர்கள். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே கட்டாக்கில் இன்று 2வது T20 போட்டி. சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானத்தில் மாற்றங்களுடன் களமிறங்கும் இந்தியா. திருச்செந்தூர் கோயிலில் நடைபெறும் வைகாசி விசாக திருவிழா எதிரொலி. தூத்துக்குடியில் மக்கள் நடமாட்டம் என்று வெறிச்சோடிய இறைச்சி சந்தைகள். சனாதன தர்மம் தொடர்பான தமிழக ஆளுநர் பேச்சு. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கண்டனம். ஜம்முவில் நகரங்களின் பெயர்களை மாற்றிய மாநகராட்சி நிர்வாகம். அம்பாலா சவுக், ஹனுமந்த் சவுக் என பெயர் மாற்றம்.